ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரியேட்டிவ் ஐடியா. ஒரு சட்டுன்னு ஒரு குயிக்கான ஈஸி ரெசிபி, ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். பாப்பா ஸ்கூல் விட்டு வந்து எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும் ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கொசரம் தான் கடலையை உரித்தேன். கடலையை உரிச்சிட்டு ஒரு ரெண்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். தக்காளி, கொத்தமல்லி தழை, கொஞ்சம் வந்து ஸ்பைசியாக இருக்கிறதுக்காண்டி மிளகா வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, கூட கொஞ்சம் சால்ட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கடலையில் சின்ன வெங்காயம் போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக அதுக்கு வந்து பெரிய வெங்காயம் போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும், சின்ன வெங்காயம் போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக நல்லா அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். இது எல்லாமே எனக்கு என் பாப்பா தான் ஹெல்ப் பண்ணாங்க கட் பண்ணுறதுக்கு. எல்லாமே அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்றதுக்காண்டி சின்ன வெங்காயம் இன்றைக்கி வந்து அவங்களே உரித்து கட் பண்ணியும் கொடுத்தாங்க. தக்காளி அவங்களே தான் கட் பண்ணி கொடுத்தாங்க. கொத்தமல்லி தழையும் அவங்களே தான் கட் பண்ணி கொடுத்தாங்க. இது என் பாப்பா சொன்ன ரெசிபி தான். எனக்கு தக்காளியும் போட்டு அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லி தழை போட்டுடலாம். கொத்தமல்லி தழை போட்டுடலாம், கொஞ்சம் சால்ட்டு, சும்மா சால்ட் 1 பிஞ்ச் போட்டால் போதும். ஆல்ரெடி கடலையில் வந்து கடலைக்கு உப்பு போட்டு தான் பாயில் பண்ணி வச்சுருக்கு, அதனால் சால்ட் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் போதும். நெக்ஸ்ட் வந்து கடைசியாக ஒரே ஒரு திங்ஸ் அதை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா, இது வந்து வெறும் மிளகா சட்னி தாங்க, வரமிளகா தான் இது வந்து, வேறு ஒன்றும் இல்லை. வரமிளகாயை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஊற வச்சு வரமிளகாயை, ஒரு 4 வரமிளகாய் ஊற வச்சு அதை நல்லா சுடுதண்ணி போட்டு ஊற வச்சு அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதோடய பேஸ்ட்டு தான் இது வந்து. இப்போது டேஸ்டியான கடலை ரோட்டு கடை ஸ்டைல் கடலை மசாலா கடலை ரெடி. சாப்பிடலாம் வாங்க, நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.